என்னண்ணே எம்ஆர்பி விட 5 ரூபா கூட போட்டு வைக்கிறீங்க? தம்பி நான் சொல்றதா எம்ஆர்பி ரேட்டு வாங்கிட்டு போ. ஆ இதுல 35 ரூபான்னு போட்டிருக்கு, ஆனா பில்லுல 40 ரூபா போட்டு வாங்கியிருக்கீங்க. அதான் சொல்றேல தம்பி, நான் சொல்றதா எம்ஆர்பி ரேட், அதுல டாக்ஸ் எல்லாம் போடல, வாங்கிட்டு போங்க. விட்டா அந்த எம்ஆர்பி ஸ்டிக்கர் மேல 40 ரூபான்னு நீங்களே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினால் ஒட்டுவீங்க. எம்ஆர்பினா என்னன்னே தெரியாம பேசாதீங்க. எம்ஆர்பி ரேட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எம்ஆர்பி நானு எங்க எம்ஆர்பினா என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். எம்ஆர்பினா அது ஒரு வகையான ரேட்டுப்பா, உனக்குலாம் புரியாது. எம்ஆர்பினா என்னன்னே தெரில, இதைத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், அதிகபட்ச சில்லறை விற்பனை. இப்போ ஒரு பொருளுக்கு தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள்லாம் தேவைப்படும்ல, அப்போ அந்த மூலப்பொருள் வாங்குறதுக்குண்டான செலவு, தயாரிக்கிறதுக்குண்டான செலவு, தயாரிக்கிறவங்களோட லாபம், அப்புறம் இந்த ஹோல்சேலர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களோட லாபம், அப்புறம் ஜிஎஸ்டி, போக்குவரத்து செலவு, விளம்பர செலவு, இதர செலவுன்னு ஒரு பொருளுக்கு எம்ஆர்பி ரேட்டை இதெல்லாம் சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதைத்தான் ஒவ்வொரு பொருள் மேலேயும் எம்ஆர்பி பக்கத்தில் இன்க்ளூசிவ் ஆல் டேக்ஸஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி சரி, இதுதான் எம்ஆர்பியா? இங்கே யார்கிட்ட வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண தானே போகிறேன். தோ ஸ்க்ரீனில் தெரியுதே, இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவேன், இல்லைனா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியும் சொல்லுவேன். அதுவும் இல்லையா 1915 இந்த கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் ஃபோன் போட்டு சொல்லுவேன். அப்புறம் இந்த பில்லு, பொருள், உங்கள் கடை இதெல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கன்சியூமர் ஹெல்ப்லைன் .gov.in இந்த வெப்சைட்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லையா கன்சியூமர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்படி இருந்த இடத்துல இருந்தே மொபைல்லையே ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் மாட்டாங்க தம்பி, முதல்ல நீங்கள் சொல்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ளே அதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பொருளை விற்றவர், பொருளை வாங்கினவர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நேரில் விசாரித்து அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ளே அது மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அப்படியா? சரி, இதுக்கு முன்னாடி எம்ஆர்பி சம்மந்தமாக ஏதாவது கேஸ் எதுவும் நடந்திருக்கு? இந்த மாதிரி நிறையா கேஸ் நடந்திருக்கு, அது எல்லாத்தையும் இந்த கன்சியூமர் வெப்சைட்டில் கூட பார்த்துக்கலாம். இப்படி தான் ஹைதராபாத்தில் ஒருத்தர் வந்து டைல்ஸ் கடையில் போய் 17 பாக்ஸ் டைல்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு பாக்ஸில் உள்ள எம்ஆர்பி ரேட்டை விட பில்லில் அதிகமாக சேர்த்து போட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டதுக்கு அது எல்லாமே ஸ்பெயின்லேருந்து வருது, அதனால் டேக்ஸ் அதிகமாக சேர்த்து போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இவர் உடனே கன்சியூமர் ஹெல்ப்லைனுக்கு கீழே வர லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரித்து ஆமாம் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த எம்ஆர்பி ரேட்டோட அதிகமாக போட்ட காசெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த மாதிரி நிறையா கேஸ் நடந்திருக்கு. இல்லை வேலடா சாமி, இந்த பையன் நேற்று நம்ம கடைக்கு வரல, வந்திருந்தா எக்ஸ்பீரியான பொருளை விற்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ணே நான் மேலே சொன்ன கம்ப்ளைண்ட்லாம் எம்ஆர்பி ரேட்டுக்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு பொருளை எக்ஸ்பைரி டேட் இல்லை, மேனுஃபேக்சரிங் டேட் இல்லை, FSSAI அந்த நம்பர் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பொருளை எடையை கம்மியாக போட்டு விற்கிறாங்க, கலப்படம் பண்ணி விற்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் மேலே சொன்ன வழிகளில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் சொல்கிறீங்க, பஸ் ஸ்டாண்டு தேட்டர்லாம் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக தான் பொருளை விற்கிறாங்க, அங்கே போய் இப்படி உங்களால் கேட்க முடியுமா? கேட்குறேனே, அங்கேயும் போய் கேட்டு இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். போங்க போங்க, நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னிலிருந்து அவன் நமக்கு அடிமை.